ஹாய் டிதம் ரிக்வர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னா, ப்ரோட்டனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வயர்லெஸ் அண்ட் மவுஸ் காம்போ கீபேடு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏடி தமிழ்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே கேஸ், இன்றைக்கான அன்பாக்சிங் எபிசோடை நம்ம கீபேடு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் அண்ட் 2021. ஓகே கைஸ், வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இதான் அந்த கீபோர்டு. இன்றைக்கி இந்த கீபோர்டை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதை நான் அமேசான்லேருந்து பே பண்ணி வாங்கியிருக்கேன். ஓகே, இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏடி தமிழ் டக்கை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே கேஸ், இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ மேலே இருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இதான் அந்த கீபேடு. அதாவது இது ஒரு காம்போ பேக், வயர்லெஸ் கீபோர்டும் மவுஸும் ரெண்டுமே உள்ளே இருக்கும். இது வந்து ப்ரோட்டனெக்ஸ் பிராண்டிலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு கவர் கொஞ்சம் அமேசான் பேக்கேஜில் வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஓகே, இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் 2.4 வயர்லெஸ் ஜிகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சவுண்ட் வராத பட்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா கீ இருக்குது. இன்டெலிஜென்ட் எனர்ஜி சேவிங் மோட் இருக்குது. அப்புறம் 30 மீட்டர் வரைக்கும் வயர்லெஸ் டெக்னாலஜி இருக்குது. இது ஒரு சாக்லேட் கீபோர்டு, அதாவது சாக்லேட் கீ அந்த கீபோர்டில் இது செட் ஆகும். அப்புறம் வந்து மவுஸை பற்றி பார்த்தோம்னா, நம்ம 30 லட்சம் கிளிக்ஸ் வரைக்கும் அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோடய ப்ராண்ட் நேம் வந்து ப்ரோட்டானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ இதோடய கீபேடு நான் பார்க்குறதுக்கு இது நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் மவுஸும் கீபேடு வந்து வயர்லெஸில் கொண்டாந்துருக்கனால ரெண்டுமே வந்து நான் வந்து ஒன்றாவே பர்ச்சேஸ் பண்ணேன். இதோடய விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 ரூபாய் வருது. அமேசானில் வந்து நான் இதை 1000 ரூபாய்க்கு நான் பே பண்ணேன். பின்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுண்டா வீடியோ பாஸ் பண்ணி அதோட தான் படிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கீபேடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை நான் வாங்கினேன். இப்போது ஓப்பன் பண்ணி கீபேடு அண்ட் மவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள கீபேடு இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து நமக்கு மவுஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மவுஸ் எடுப்போம். மவுஸை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பழசு மாதிரியே இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு அதோட க்ளோசர் லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பின்னாடி திருப்பினோம்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி போட்டிருக்காங்க. மேட் இன் சைனான்னு போட்டிருக்காங்க. பட் மவுஸ் பார்க்க கொஞ்சம் பழசு மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம ஒரு டபுள் சைஸ் பேட்டரி போட்டுக்கலாம். ஓகே, இதான் வந்து அந்த அதோட வயர்லெஸ் ரிசீவர். இதை தான் நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கணும். இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டாலே நமக்கு கீபேடும் மவுஸும் வந்து வயர்லெஸில் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான் அந்த கீபேடு. இதை ஃபஸ்ட் நம்ம வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் கீபேடில் எதுவுமே இல்லை. இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த 3 மட்டும்தான் இருக்குது. யூசர் மேனுவல் நீங்கள் வேணுண்டா இதை இப்போ படித்து பார்த்துக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் இந்த கீபேடை பற்றியும் இந்த மவுஸை பற்றி இதில் போட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இதில் போட்டிருக்காங்க. இதை வச்சுருவோம். நம்ம கீபேடு எடுத்து பார்க்கலாம். ஓகே,
ஓகே, கீபோர்டு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேலே உள்ள கவர் எடுத்துகிட்டு ஆ, ரொம்ப சூப்பராக இருக்குது கீபோர்டு நம்ம கைக்கு பிடிக்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப இது காம்பேக்டாக இருக்குது. மேலே வந்து ரெண்டு இண்டிகேஷன் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கேப்ஸ்லாக் ஆன் பண்ணுறதுக்கு, இன்னொரு வந்து பேட்டரி வந்து லோ ஆச்சுன்னா இண்டிகேஷன் பண்ணுறதுக்கும் ரெண்டு கொடுத்துருக்காங்க. சாக்லேட் கீபோர்டு நமக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. சிக்லெட் கீபோர்டோட இந்த சாக்லேட் கீபோர்டு வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கீபோர்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மவுஸை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இந்த கீபோர்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. விண்டோஸ் கீபோர்டை நமக்கு கொடுத்துருக்காங்க, எஃப்என் கீ இருக்குது. பின்னாடி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அந்த கீபோர்டை வந்து கொஞ்சம் மேலாப்பில் வைக்கிறதுக்கு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டபுள் சைஸ் பேட்டரி ஒன்று இன்செர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒன்று போட்டுக்கிடணும். மவுஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு பழச மாதிரி இருந்தாலும் இப்போ சூப்பராக இருக்குது. மவுஸும் நல்லா தான் இருக்குது. இதில் மூணு கீ கொடுத்துருக்காங்க, ரைட் கிளிக், அப்புறம் லெஃப்ட் கிளிக், அப்புறம் நம்ம அந்த ஸ்க்ரோலரையும் கிளிக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 1.5 வோல்ட் பேட்டரியில் ஒர்க் ஆகுது. நம்ம டபுள் சிஸ் பேட்டரி ரெண்டு வாங்கி கீபேடுக்கணும், மவுஸுக்கு ஒன்று போட்டுக்கணும். இந்த பாக்ஸில் வந்தது இந்த கீபேடு அப்புறம் இந்த மவுஸ் தான். பேட்டரி நமக்கு இதில் கொடுக்கவே இல்லை, நம்ம தான் பேட்டரி வாங்கி இதில் போட்டுக்கணும் போல இருக்குது. ஓகே கேஸ், அந்த அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அன்பாக்சிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த அந்த கீபோர்டோட ரிவ்யூ உங்களுக்கு வேண்டாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ரிவ்யூவை பற்றி எல்லாமே உங்களுக்கு கீபோர்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கேஸ், பாய்.